அன்புள்ள மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கனிந்த வணக்கம். கதை என்பது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அல்லவா? இன்றைக்கு ஒரு கதையை பார்ப்போம். கதையின் தலைப்பு உழைப்பு உணவு தரும். லசிகால் இலஃபூமி. இந்த கதையை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த கதையைத்தான் இன்றைக்கு நாம் பார்ப்போம். உழைப்பு உணவு தரும். ஒரு காட்டில் ஓர் எறும்பு புற்று இருந்தது. அதில் பல எறும்புகள் வாழ்ந்து வந்தன. கோடை காலத்தில் எறும்புகள் வரிசை வரிசையாகவும் சுறுசுறுப்பாகவும் உணவை தேடிச் சென்றன. அவை உணவுப் பொருட்களை தமது புற்றில் சேமித்து வைத்தன. அந்த காட்டில் ஒரு வெட்டுக்கிளி வாழ்ந்து வந்தது. வெட்டுக்கிளி எறும்புகளை பார்த்து, நண்பர்களே, வெயில் காலத்தில் ஓய்வு எடுக்காமல் ஏன் வேலை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்டது. அதனை கேட்டு ஓர் எறும்பு, குளிர்காலத்தில் வெளியே சென்று உணவை தேட எங்களால் முடியாது. அதனால் குளிர்காலத்துக்கு இப்போதே உணவை சேமித்து வைக்கிறோம் என்று கூறியது. வெட்டுக்கிளி குளிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் ஆடி பாடியது. குளிர்காலம் வந்தது. அடைமழை பெய்ய தொடங்கியது. குளிர் மிகவும் கடுமையாக இருந்தது. வெட்டுக்கிளியால் வெளியே சென்று உணவை தேட முடியவில்லை. அது பசியால் வாடியது. வெட்டுக்கிளி எறும்புகளிடம் சென்று தனது துன்பத்தை கூறியது. அதனைக் கண்டு எறும்புகளின் மனம் இறங்கியது. அவை வெட்டுக்கிளிக்கு கொஞ்சம் உணவை கொடுத்தன. வெட்டுக்கிளி அந்த உணவை சாப்பிட்டு தனது பசியை போக்கியது. உழைத்தால் உணவு கிடைக்கும் என்று வெட்டுக்கிளி உணர்ந்தது. அன்றிலிருந்து அது சோம்பேறியாக வாடாமல் உழைக்கத் தொடங்கியது. இனி வினாக்களுக்கு விடை அளிக்கவும். எறும்புகள் எங்கு வாழ்ந்து வந்தன? மீண்டும் ஒரு முறை பகுதியை பாருங்கள். ஒரு காட்டில் ஓர் எறும்பு புற்று இருந்தது. அதில் பல எறும்புகள் வாழ்ந்து வந்தன. விடை, எறும்புகள் புற்றுகளில் வாழ்ந்து வந்தன. வினா இரண்டு, எறும்புகள் எவ்வாறு உணவை தேடி சென்றன? மீண்டும் ஒரு முறை பகுதியை பாருங்கள். கோடை காலத்தில் எறும்புகள் வரிசை வரிசையாகவும் சுறுசுறுப்பாகவும் உணவை தேடி சென்றன. விடை, எறும்புகள் வரிசை வரிசையாகவும் சுறுசுறுப்பாகவும் உணவை தேடி சென்றன. வினா மூன்று, கோடை காலத்தில் எறும்புகள் ஏன் வேலை செய்து கொண்டே இருந்தன? மீண்டும் ஒரு முறை பகுதியை பாருங்கள். அதனை கேட்டு ஓர் எறும்பு, குளிர்காலத்தில் வெளியே சென்று உணவை தேட எங்களால் முடியாது. அதனால் குளிர்காலத்துக்கு இப்போதே உணவை சேமித்து வைக்கிறோம் என்று கூறியது. விடை, குளிர்காலத்துக்கு உணவை சேமிக்க வேண்டும். அதனால் கோடை காலத்தில் எறும்புகள் வேலை செய்து கொண்டே இருந்தன. வினா நான்கு, வெட்டுக்கிளி ஏன் பசியால் வாடியது? மீண்டும் ஒரு முறை பகுதியை பாருங்கள். வெட்டுக்கிளி
குளிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் ஆடி பாடியது. குளிர்காலம் வந்தது. விடை: வெட்டுக்கிளி குளிர்காலத்துக்கு உணவை சேமித்து வைக்கவில்லை, அதனால் அது பசியால் வாடியது. வினா 5. கடைசியில் வெட்டுக்கிளி ஏன் உடைக்கத் தொடங்கியது? மீண்டும் ஒரு முறை பகுதியை பாருங்கள். உழைத்தால் உணவு கிடைக்கும் என்று வெட்டுக்கிளி உணர்ந்தது. அன்றிலிருந்து அது சோம்பேறியாக வாழாமல் உழைக்கத் தொடங்கியது. விடை: உழைத்தால் உணவு கிடைக்கும் என்று வெட்டுக்கிளி உணர்ந்தது, அதனால் அது உழைக்கத் தொடங்கியது.